ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன டே? எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, பட் ஆனால் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் மைக்ரன் டே, அதாவது சர்வதேச புலப்பெயர்ப்பு தினம்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் 272 மில்லியன் பேருக்கு மேலே அதாவது புலம்பெயர்க்கிறாங்க. அதுலேயும் உள்ளூர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறதே 41 மில்லியன் பேர். அதில் உள்ளூரில் போகிறவங்களுக்குலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்காது, பட் ஃபாரின் கோலில் வெளி மாநிலத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அந்த அந்த இடத்துல உள்ள எந்த ஒரு இதுவுமே இருக்காது, ஓட்டர் ஐடி இருக்காது, ஆதார் இருக்காது, அவங்க ஒரு சிட்டிசனாகவே அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த டயத்துலலாம் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும்ன்றது நமக்கு தெரியாது. நம்மளாம் பாதி பேர் சிட்டிசனாக இருந்துக்கிட்டே இந்த லைஃப் இந்த நாடே பிடிக்கலடா அப்படின்னு சொல்கிறோம். பட் மைக்ரேண்ட் ஆகி ஒரு நான் சிட்டிசனாக போனால் என்ன ஆகும்னு நம்மள பாதி பேருக்கு தெரியாது. அதான் அவங்களாம் பாதுகாப்பு படியாக தொடங்கினது தான் ஐஓஎம், இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தொடங்கினது யுனைடெட் நேஷன் தான். இது இனிடேட் பண்ணது எப்போனா 1990 December 18 அப்போ. அதான் இன்றைக்கி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்டர்நேஷ்னல் மைக்ரன் டேன்னு. இதுலேயும் பாதி பேர் மைக்ரன்ட் ஆகிறது கல்வினாலேயும் வேலையினாலேயும் தான். நம்மளில் எத்தனை பேர் வேலைக்காண்டி ஃபாரின் போயிருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி கல்விக்காண்டியும் நம்ம நாட்டில் தரமான கல்வி இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்ன வரைக்குமே பாதி பேருக்கு கல்வி அப்படின்றது நம்ம அறிவு வளத்துக்கு தான், மார்க்காண்டி இல்லைன்னு பாதி பேர் தெரில. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் மார்க் எடுக்கலன்னா ஒரு மாதிரி நம்மளை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு. பட் உங்களோட இன்டெலிஜென்சி வேறு இதில் இருந்திருக்கும், ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது மார்க்கு. நம்மளோட இன்டெலிஜென்சி வேறு இதில் இருக்கும்போது எப்படி அந்த மார்க்கை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதுக்காண்டி படிக்க வேணான்னு சொல்கிறியாடா அப்படின்னு கேட்டால் அப்படி நான் சொல்ல வரல. உங்களோட இன்டெலிஜென்ஸையே நீங்கள் வளர்த்துக்கணும், அது மாதிரி உங்களோட அறிவையும் வளர்த்துக்கணும். அறிவு வளர்த்துறதுக்காண்டி தான் கல்வி. நம்ம அறிவை வளர்க்குற அளவுக்கு சொல்கிற டீச்சர்ஸும் இல்லை இங்கே. ஏன் இப்படி நான் சொன்னேன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை டீச்சர்ஸ் உங்களை போர்ஷன் முடிக்கிறதுக்காண்டி சீக்கிரம் திருப்பி சீக்கிரம் திருப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை அதுலேருந்து ஒரு விஷயம் இது இதாண்டா உங்கள் லைஃப்பில் இது தேவைப்படும்டா அப்படின்னு ஏதாவது டீச்சர் சொல்லி கொடுத்து உங்களை கிளாஸ் நடத்திருக்காங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிரேட் டீச்சர் தான் சொல்லுவேன். பட் எனக்கு பண்ணதில் பாதி பேர் மேக்ஸிமம் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து போர்ஷன் சீக்கிரம் முடிக்கணும், டக்குன்னு திருப்புங்கடா, டக்குன்னு திருப்புங்கடா, அதை விடுங்கடா, அதை ஸ்கிப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே காய்ஸ், நான் வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பேசுகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மாதிரி பக்கத்தில் பெல் பட்டன் நமக்கும் மறந்துடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் பட்டன் நம்பிக்கிறீங்க. பாய் காய்ஸ்.